சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 14/11/2023 மதியம் 12 மணி விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 9 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயோ மேப்லேயோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும்ங்க. இன்றைய விற்பனை பதிவில் ஒரு ஜோடி காங்கேயம் காளை கன்றுகளுங்க, ஒரு வடஇந்திய 2 கிடாரி கன்றுகள் இருக்குதுங்க. நல்ல தரமான பெருங்கூட்டு காங்கேயம் மயிலை சினை மாடு இருக்குதுங்க. குறைந்த விலை மயிலை சினை மாடு இருக்குதுங்க. நல்ல கறவைத்திறனோட கன்று மாடு இருக்குதுங்க. மொத்தம் ஒரே பதிவில் 9 விற்பனை பதிவுகள் இருக்குதுங்க. ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக பாருங்கள். ஒவ்வொரு பதிவும் 2 நிமிடங்கள் ஓடுற மாதிரி தான் நம்ம பதிவு சொல்கிறோம்ங்க. அந்த 2 நிமிடத்திற்குள்ளாக அந்த மாடு கண்ணை பற்றி தெளிவான விளக்கம் நம்ம குறிப்பிட்டுறோம். அதனால் ஒவ்வொரு வீடியோவில் இருக்கிற பதிவில் எந்த பதிவு உங்களுக்கு பிடிக்குதோ அந்த 2 நிமிட வீடியோவை நீங்கள் ஒரு தடவை கூட செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா முழுமையாக அந்த ஆடியோ கேட்டிங்கன்னா தான் வாங்கலாமா வேண்டாமாங்கிற புரிதல் உங்களுக்கு தெளிவாக இருக்குங்க. பதிவில் முதலாவதாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு ஜோடி காங்கேயம் காளை கன்றுகள்ங்க. ரெண்டும் சுழி சுத்தமான கன்றுகள், கழிப்பு சுழி குறைப்பளவு கிடையாதுங்க. ரெண்டும் நல்ல மாடுகளுக்கு பிறந்த தெளிவான கண்ணுங்க. வலதுபுறம் இருக்கிறது நல்ல பெருங்கூட்டு வெள்ளாரக்கொம்பு மாட்டுக்கு பிறந்த ஒரு மயில கண்ணுங்க. இடதுபுறம் இருக்கிறது ஒரு செவல மாட்டுக்கு பிறந்த காலக்கண்ணுங்க. இந்த ஜோடி காங்கேயம் காளை கன்றுகளினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 16,000 ரூபாய்ங்க. நல்ல தரத்தில் ஒரு ஜோடி காலக்கண்ணு வாங்கி வளர்க்கணும். விலை குறைவாக வேணும். சுழி சுத்தமாக இருக்கணும். கழிப்பு சுழி குறைப்பளவு இருக்கக்கூடாது. வயிறு தொங்கல் இருக்கக்கூடாது. நல்ல மாடுகளுக்கு பிறந்த தெளிவான கன்றுகளாக, நாளைக்கு மாடானாலும் நல்ல கன்றுகளாக வந்து சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இதை தேர்வு செய்யலாம். இந்த ஜோடி காளை கன்றினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 16,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். பால் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து குடல் புழு நீக்கம் சரியாக பண்ணி 2 நேரம் தவிடு வந்து முறையாக வந்து மரச்சக்கில் ஆட்டின கடலை புண்ணாக்கையும் நெல்லந்தவுடையும் வந்து பனிஞ்சு வச்சிங்கன்னா கடலை புண்ணாக்கை வந்து ஊற வச்சு அந்த ஊற வச்ச தண்ணிக்குள்ளே நெல்லந்தவுடை போட்டு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு பனிஞ்சு வச்சிங்கன்னா நல்லா சாப்பிட்டு பழகிக்குங்க. கன்றுகள் இலைக்காமல் தெளிவாக கொண்டு வந்துட முடியுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறது சுழி சுத்தமான நல்ல தரத்தில் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாத ஒரு 15-16 மாதங்களான வட இந்திய கிடாரிங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 22,000 ரூபாய்ங்க. சுழி சுத்தம்ங்க, கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லை. காம்பு அமைப்பு வந்து நல்ல தெளிவான காம்பு அமைப்புங்க. நல்ல நரம்பு தாரை வந்து பார்த்திங்கன்னா தெளிவான நரம்பு தாரை இருக்குங்க. மடி சுருக்கம் வந்து இப்போயே பார்த்தீங்கன்னா நல்ல சுருக்கம், 2 சுருக்கம் தெளிவாக இருக்குங்க. அதனால் தரமான வட இந்திய கிடாரிங்க. நல்ல தொப்புள்ள இறக்கம் இருக்குதுங்க. நல்ல உடல் அமைப்புங்க. வந்து இப்போ ஒரு 4 நாள் ஆகுதுங்க. குடல் புழு நீக்கம் நம்ம செஞ்சிட்டோம். அதனால் தவிடு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா காலையில் தெளிவாக குடிச்சிக்குதுங்க. நல்ல பால் வர்க்கமான மாடாக வரும். சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க. பின்படி நல்ல சுருக்கம், புறவி ஏற்றம், வால் இறக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குது. வட இந்திய கிடாரி வேணும். ஒரு 14-15 மாதம், ஒரு 6-8 மாதத்துக்குள்ளே சென்னைக்கு வந்துடும். வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 22,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் நேரில் வந்து பார்த்து வாங்கலாம். இல்லை வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறதுனாலும் வீடியோ பார்த்து தாராளமாக தேர்வு பண்ணிக்கலாம்ங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் கண்டிப்பாக வண்டி வாகன வசதி உண்டுங்க. ஒவ்வொரு பதிவுமே வந்து பார்த்திங்கன்னா 2 நிமிடம் தான் ஓடுங்க. அந்த 2 நிமிடத்தில் உங்களுக்கு தேவையான தகவல் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் என்ன வாங்கணும் என்ன விவரம் எல்லாமே நம்ம சொல்லிடுறோம். அதனால் நீங்கள் முழுமையாக கேட்டுட்டு தேர்வு பண்ணலாமுங்க. கிடாரி வந்து நல்ல குணத்தில் இருக்குது, சுழி சுத்தத்தில் இருக்குது, மூக்கும் ஸ்தானத்தில் குத்தி இருக்குதுங்க. 8 பல் நல்லா இருக்குதுங்க. நல்ல புறவை ஏற்றம். நாளைக்கு மாடாகும்போது ரெட்டநாடி உடம்புல நல்ல பெரும் மாடாக வந்து சேருங்க. அதிக கறவைத்திறனோட நாளைக்கு வந்து ஒரு நல்ல விலை கொடுத்து தலையீத்து மாடு வடஇந்திய மாடு வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான கிடாரிகளை நீங்கள் தேர்வு செஞ்சு வளர்க்கும் பொழுது நம்மளுடைய கைப்பக்குவத்துக்கும் மாறிக்கும். அதே சமயம் நீங்கள் அதிக விலை கொடுத்து வாங்கணுங்கிற சூழலும் இருக்காதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு 10 மாதங்களான சுழி சுத்தமான ஒரு வடஇந்திய கிடாரி கண்ணுங்க. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 14,000 ரூபாய்ங்க. கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லை, நல்ல தொப்புல இருக்கம்ங்க, காம்புகள் நல்ல முட்டாட்ட தெளிவான காம்பு அமைப்பு, நல்ல திமிழ் அமைப்பு இருக்குதுங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேய்ச்சல் இருக்குது, விலை குறைவில் வட இந்திய கண்ணு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 14,000 ரூபாய்ங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. குடல் புழு நீக்கம் நம்ம செஞ்சிட்டோம். அதனால் நீங்கள் குடல் புழு நீக்கம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. கட்டாயமாக நீங்கள் வந்து 2 மாதம் கழித்து ஒரு தடவையும் 4 மாதத்துக்கு ஒரு தடவைங்கிறத கேலண்டரில் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா
குடல் புனைக்கு மட்டும் சரியான கால அளவுகளில் பண்ணால் கன்றுகளினுடைய வளர்ச்சி எந்த விதத்துலையும் பாதிக்காது, உடல் வளர்ச்சி ஒரு சீராக இருக்குங்க. நல்ல கண்ணுங்க, நல்ல நெட்டு போக்குங்க, வயிறு தொங்கல் இல்லை, தொப்புள் இறக்கம் இருக்குது, காம்புகள் நல்ல ஓர்ஸாக இருக்குதுங்க, எட்டு பல் தெளிவாக இருக்குதுங்க. விற்பனை விலை 14,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளாமங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறது நல்ல தரமான, சுழி சுத்தமான, கழிப்பு சுழிகள் குறைப்பளவு எதுவும் இல்லாத காங்கேயம் பால்மயிலைக்கும் குறாவுக்கும் இடைப்பட்ட ஒரு கிடாரிங்க. குறான்னு சொல்லலாம், பால்மயிலைன்னு சொல்லலாமுங்க. நல்ல நெட்டு போக்குங்க. வயசு ஒரு 14 to 15 மாதம் கிட்டே இருக்குங்க. இன்னொரு 8 மாதத்தில் சினை பருவத்துக்கு வந்துடும். நாளைக்கு மாடாகும்போது நல்ல அழகு லட்சணத்தில் இருக்கும். நிறை சினை ஆனாலும் இளம் சினை ஆனாலும் அந்த நிறங்கிறது அதே அந்த வெள்ளை நிறத்தில் தெளிவாக இருக்குங்க. இதே கிளாரி நல்லா கழுவி விட்டு போட்டோம்னா நல்லா பார்க்குறதுக்கு மினுமினுன்னு இருக்கும். பின்னாடி அரை முதல் கொண்டு பார்த்திங்கன்னா இந்த பிங்க் நிறத்தில் தான் இருக்குங்க. வீட்டுக்கு அளவு லட்சணமாக தெளிவான கிளாரி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். நேரில் வந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க நேரில் வந்து பார்த்து வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கலாம். அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். ஜாயிண்ட் வாடகையில் கயிறு மாற்றி குடல் புழு நீக்கம் செஞ்சு பாதுகாப்பான முறையில் ஏற்றிக்கொண்டு வந்து உங்கள் வீட்டில் இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல தரமான, அழகு லட்சணமான காங்கேயம் ஒரு மயிலை கிடாரி கண்ணுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி குறைப்பளவு இல்லைங்க. வயிறு தொங்கல் இல்லைங்க. நல்ல முகலட்சணம், வால் இறக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க. இந்த மாதிரியான தரமான காங்கேயம் கிடாரி கன்றுகள் நீங்கள் தேர்வு செஞ்சு வளர்த்துனீங்கன்னா நாளைக்கு மாடாகும்போது நல்ல தெளிவான மாடாக இருக்கும். நம்மளுடைய குழந்தைகளுக்கு நாட்டு மாட்டுப்பால், குறிப்பாக காங்கேய மாட்டுப்பால் கொடுக்குற திருப்தி நமக்கு இருக்குங்க. கண்ணு தெளிவான கண்ணு. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 18,000 ரூபாய்ங்க. தாடை இறக்கம் இல்லை, தொப்புள் இறக்கம் இல்லைங்க, வயிறு தொங்கல் கிடையாது, வால் இறக்கம் இருக்குதுங்க, காம்பு அமைப்பு தெளிவான காம்பு அமைப்பு, கொம்புகள் ரெண்டும் பயிர் கொம்பில் நல்ல வளர கொம்பாக வருங்க. நல்ல கண்ணு தெளிவாக வேணும், நல்ல தவிடு தண்ணி குடிக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 18,000 ரூபாய்ங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. தரமான கன்றுகள் தேர்வு செஞ்சு வாங்கி வளர்த்துனீங்கன்னா தான் நாளைக்கு பிற்காலத்தில் காங்கேய மாடுகள் நம்ம நினைக்கிற மாட்டை ஒன்று ரெண்டாவது தேர்வு செய்கிற அளவுக்கு மாடுகள் இருக்குங்க. கன்றுகள் பெரும்பாலும் வந்து அடிமாடுகளாக போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஒரு 4 to 5 வருஷத்துக்கு அப்புறம் காங்கேய மாடுகள் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி மாடுகள் வாங்கவே முடியாதுங்க. இருக்கிற மாட்டில் ஏதாவது ஒரு மாடு காங்கேய மாட்டு பால் குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னா இருக்கிற மாட்டில் ஒரு மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கக்கூடிய சூழல் வந்துடும்ங்க. அதனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு விவசாயி பால் வெத்தும்போது நல்ல தரத்தில் தெளிவான கண்ணாக தேர்வு செஞ்சு அந்த கண்ணை வாங்கிட்டு வந்தோம்ங்க. கன்றினுடைய விற்பனை விலை 18,000 ரூபாய். அதனுடைய இயல்பான விலையில் தான் நம்ம பதிவாக போட்டிருக்கிறோம். வாங்கி மேட்சிங்னா கூட நாளைக்கு வந்து சினையின் பேரில் ஒரு 3 மாதம் சினை இல்லை ஒரு 6 மாதம் சினைனா 30,000 ரூபாயிலேருந்து ஒரு 37,000 ரூபாய்க்கு விற்பனை செய்ய முடியுங்க. அது நம்ம வச்சுருக்கிற தரத்தை பொறுத்து தான் இருக்குதுங்க. வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொள்ளலாம்.
நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு காலை 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் நேரில் வாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யுங்க. எந்த மாடு எந்த கன்று பிடிக்குதோ அதுக்கு மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள். நேரில் வந்தால் கூட முழு தொகை கட்ட வேண்டியதில்லை, பாதுகாப்பாக கொண்டாந்து வீட்டில் இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க. 3 ஈத்து மயிலை மாடுங்க, கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும். இன்னும் கன்று ஈனுவதற்கு 15 கால அவகாசம் இருக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது, மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டுள்ளதுங்க. பாலோட அளவீடு நேரம் 1 லிட்டர் பால் மடியில் இருக்குங்க, 2 கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம். இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 37,000 ரூபாய்ங்க. குறைஞ்ச விலையில் காங்கேயம் செனமாடு சுழி சுத்தமாக கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாதிரி வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. கறவைக்கு கால் அணைக்கணுங்க. ஈனக்கூடியது 3 ஈத்து, சுழி சுத்தமாக இருக்குது, மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டுள்ளது, நல்ல மடியால் சுத்தம்ங்க, காம்போர்ஸு எல்லாமே தெளிவாக இருக்குங்க. இந்த மாதிரியான விலையில் நீங்கள் வாங்கி பாலை கறந்துட்டு திருப்பி விற்பனை செஞ்சிங்கன்னா கூட கண்டிப்பாக எந்த இடத்துலையும் நஷ்டம் வராதுங்க. நல்ல மடியால் சுத்தம், வால் இறக்கம், சுழி சுத்தம், ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி நல்ல தெளிவான மாடுங்க. ஈத்து 3 ஈத்து, பாலோட அளவீடு மாட்டினுடைய உரிமையாளர் நேரம் 3 லிட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க. ஈனக்கூடியது 4 ஈத்துங்க, நல்ல பெருங்கூட்டு காங்கேயம் சந்தனப்பிள்ளை மாடுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க, நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய மாடு. இன்னும் 10 to 15 கன்று ஈனிருமுங்க. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டுள்ளதுங்க. பாலோட அளவீடு காலையில் 2.5 லிட்டர் வரைக்கும் கறக்கலாமுங்க, சாயங்காலம் 2 to 2.5 லிட்டர் பால் கறந்துக்கலாம். கண் அதுவோ 1 லிட்டர் பால் ஊட்டுங்க. காங்கேயங்கன்று போடுறதுக்குங்க, 4 காம்பில் பால் வர்றதுக்கு, கால் அணைக்காமல் பாலுக்கு நிற்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. மாடு நல்ல ரெட்டநாடி உடம்புங்க, தெளிவான உடல் அமைப்பு, புறமடி நல்ல மடிங்க, நல்ல மடிகால் சுத்தம்ங்க. காங்கை மாட்டில் நல்ல குணமான மாடு வேணும். கறவைக்கு கால் அணைக்கக்கூடாது, ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்கணும். பாலும் வந்து 2.5 கறக்கிற அளவுக்கு இருக்கணும். நல்ல ஒழுக்கத்தில் தெளிவான மாடு வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 46,000 ரூபாய்ங்க. ஈனக்கூடியது 4 ஈத்துங்க, நல்ல மடிகால் சுத்தம், கறவைக்கு ஒழுக்கமாக நிற்குங்க, கால் அணைக்க வேண்டியதில்லை, மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. விற்பனை விலை 46,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க. 2 ஈத்து சுரட்டை சினை எருமைங்க. 6 பல்லிருந்து இப்போ தான் கடைப்பல் வருதுங்க. தலை ஈத்தில் காலையில் 4.5 சாயங்காலம் 4 பீச்சு இருக்குதுங்க. மூக்கு அறியலைங்க, நல்ல குணவனமுங்க, நல்ல சுருள் கொம்பு, நல்ல காம்பு வந்து பார்த்திங்கன்னா பூங்காம்புங்க. வால் வந்து பூவால், அதாவது வெள்ளவால் எருமைக்கு வந்து வடைந்த எருமைகளுக்கு பெரும்பாலும் பூவால் வருங்க. நல்ல சுருள் கொம்பில் 2 ஈத்தில் இன்னும் பல் சேராமல், மூக்கறியாமல், இன்னும் ஒரு 15 to 20 கன்று போடுற மாதிரி, காலையில் 4 சாயங்காலம் 4 காலையில் 4.5 சாயங்காலம் 4 தலையீத்தில் கறந்துருக்குதுங்க. இது 2 ஈத்து. அதே கறவைத்திறன் இல்லைன்னா கொஞ்சம் கூடுதலாக வரலாமுங்க, அது நம்ம வைக்கிற பக்குவத்தை பொறுத்தா இருக்குதுங்க. அப்படி எருமை வேணும்னு நினைக்கிறவங்க, இளம் பொருளாக 2 ஈத்தில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து 57,000 ரூபாய்ங்க. எவ்வளோ மழை பெஞ்சாலும் எருமைகளுக்கு எந்த தொந்தரவும் இல்லைங்க. மழை பெஞ்சதுக்கப்புறம் சேரும் சகதியமாக இருந்ததுன்னா கொஞ்சம் மாற்றி கட்டலாம், அவ்வளோதானுங்க. மற்றபடி மழையில் எருமையை கட்டி கிடக்கிறதுக்கு எந்த தொந்தரவும் இருக்காதுங்க. நல்ல பூங்காம்புங்க, நல்ல குணவனமுங்க, தவிடு தண்ணி நல்லா குடிச்சிக்குது, கொம்பு நல்ல சுருட்ட கொம்புங்க. இன்னும் பல் சேர்றதுங்க, சேர்ற வரைக்கும் உடல் வளர்ச்சி இருக்குங்க. இன்னும் வந்து ஒரு இன்ச்சு கணத்தில் நல்லா தவிடு தண்ணி வைக்கும்போது எருமை இன்னும் நல்லா கூடி வருங்க, தவிடு நல்லா ஒலிம்பி குடிக்குதுங்க.
நல்ல காம்பு அமைப்பில் பூங்காம்பில் தெளிவாக இருக்கக்கூடிய எருமை. பால் தேவைக்காக இளம் பொருளாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் பார்த்து வாங்கலாம், இல்லை வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கிறனாலும் வீடியோ பார்த்து தேர்வு பண்ணிக்கலாமுங்க. விற்பனை விலை 57,000 ரூபாய். ஈனக்கூடியது இரண்டாவது ஈத்து. பல் வந்து பார்த்திங்கன்னா 6 பல்லிருந்து கடைப்பல். எருமைக்கு வட இந்திய எருமையினுடைய சினை ஊசி பயன்படுத்தப்பட்டுள்ளதுங்க. அதனால் பெரும்பாலும் நம்ம பகுதிகளில் வந்து நாட்டு எருமைகளே வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க. அப்படியே அதற்கு வந்து இனச்சேர்க்கை பண்ணுனாலும் நாட்டு எருமை கிடாய்கள் நம்ம பகுதியில் இல்லைங்க. எல்லாமே வட இந்திய சினை ஊசிகள் மட்டும்தான் இருக்குதுங்க. வட இந்திய ஊசிகளில் வந்து பார்த்திங்கன்னா டில்லி எருமைன்னு சொல்கிறாங்க, சுருட்டை எருமைங்க, நீலிரவி, ஜாஃபர்பாடி, பந்த்ராபூரி, இந்த மாதிரியான பல்வேறு பால் வர்க்கமான வட இந்திய எருமைகளினுடைய சினை ஊசிகள் தான் பயன்படுத்தப்படுதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க. மூணாவது ஈத்துங்க கரம்ப மாடுங்க. ஈத்து வந்து பார்த்திங்கன்னா மூணாவது ஈத்து. பல் வந்து 4 பல்லிருந்து இப்போ தான் 6 பல் வருதுங்க. இன்னும் 2 பக்கம் சிறுபல் அப்படியே நிற்குதுங்க. கண் வந்து பார்த்திங்கன்னா வட இந்திய கிடாரி கண், ஒரு 30 நாள் ஆகுதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும். போன ஈத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரட்டை கன்று ஈனிய மாடுங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ காலையில் 3, சாயங்காலம் 2:30 கறக்குறோமுங்க. கண் தெளிவான கண், மாடு கண் 2 சுழி சுத்தமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்குது. பாலோட அளவீடு 3.5 வேணும். கண்ணு கிடாரி கண்ணோட பெரியவங்க ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கிற மாதிரியான தரத்தில் மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 46,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க. கறவைக்கு ஒழுக்கமாக நிற்குங்க, நல்ல மடிகால் சுத்தம்ங்க, நல்லா தாலி வச்சு நல்லா பராமரிக்கும் பட்சத்தில் 3 லிட்டர் கறந்துக்கலாம். கண்ணுக்கு 1 லிட்டர் பால் வருங்க. இப்போதைக்கு 3.5 கறக்குதுங்க. ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கிற முழு வீடியோவும் நம்ம அதில் வந்து இணைச்சிருக்கிறோம். முழுமையாக நீங்கள் பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கலாம். நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கணுன்னாலும் நேரில் வந்து கறந்து பார்த்தும் தெளிவாக வாங்கிக்கலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி உண்டுங்க. கால் அணைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு பாதுகாப்பு இல்லைங்க, நமக்கு பாதுகாப்பு. முதல்லாம் வந்து நாட்டு மாடுனாலே அந்த காலத்தில் பெரியவங்க குண்டாவுக்கு கீழே வச்சே பீச்ச மாட்டாங்க. 2 கால்களுக்கு நடுவாண்ட வச்சு தான் கால் அணைச்சி கறப்பாங்க. அதுதான் வந்து நாட்டு மாடுகள், குறிப்பாக காங்கேயம் மாடுகளில் பால் கறக்கும் வழக்கமாக இருந்ததுங்க. காலப்போக்கில் கலப்பின மாடுகள் வந்து வர ஆரம்பித்ததுலேருந்து எல்லோரும் எதிர்பார்ப்பு வந்து என்னென்னா கால் அணைக்காத மாடாக தான் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. கால் அணைக்கிறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டி வாகனம் வரலாம், ஒரு ஈ கடிக்கலாம், கொசு கடிக்கலாம், திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து வீட்டுக்கு வரலாம். மாடுகள் நகராமல் இருக்கிறதுக்கு கால் அணைக்கிறது நமக்கான ஒரு பாதுகாப்பு தானுங்க. மாடு நல்ல குணவனமான மாடுங்க. கண் தெளிவான கண், வட இந்திய கண். மாடு கண் 2 சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கண் கிடாரி கண். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 46,000 ரூபாய்ங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி. நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம், வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கினாலும் தாராளமாக தேர்வு பண்ணிக்கலாமுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்ங்க.